நடிகர் ஜெயம் ரவியின் மனைவிக்கு வலை வீசிய தனுஷ். வெளியான இரவு பார்ட்டி சீக்ரெட்ஸ். சினிமா துறையை பொறுத்தவரை சர்ச்சைகளுக்கு எப்போதும் பஞ்சம் இருந்தது கிடையாது. குடித்துவிட்டு ரகளை செய்தது, வாகனம் ஓட்டியது என்று பல்வேறு பிரபலங்கள் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது நடிகர் தனுஷும் புதுவித சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். ஹாலிவுட் பாலிவுட் என இரண்டிலும் முன்னணியாக கலக்கிக் கொண்டிருக்கும் நடிகர் தனுஷ் நடிப்பு, பாடல் எழுதுவது, தயாரிப்பு, இயக்கம் என அனைத்திலும் களமிறங்கியதோடு தற்போது பல படங்களிலும் நடித்து வருகிறார். தற்போது அவரது அண்ணன் செல்வராகவன் இயக்கும் நானே வருவேன் என்ற படத்தில் தனுஷ் நடித்து வருகிறார். பொதுவாகவே நடிகர் தனுஷ் தன்னுடன் நடிக்கும் நடிகைகளுடன் நெருங்கி பழகக்கூடியவர் என்று சினிமா வட்டாரங்கள் சொல்ல கேட்டிருப்போம். இதனை அவ்வப்போது வெளியாகும் கிசு கிசுக்களும் உறுதிப்படுத்துகின்றன. நடிகைகளுடன் நெருங்கி பழகும் தனுஷ் அவர்களின் குடும்பத்திலும் கும்மி அடித்து விடுவதாக கூறப்படுகிறது. ஆம், திருமணம் முடிந்த பல நடிகைகளின் விவாகரத்துக்கு தனுஷ் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. அமலா பால் இயக்குனர் ஏஎல் விஜயை காதலிப்பது தெரிந்ததும் அவருடன் இணக்கம் காட்டிய தனுஷ் திருமணத்திற்கு பிறகும் அதே இணக்கத்தை தொடர்ந்து கடைசியில் விவாகரத்து செய்யும் நிலைக்கு அமலா பால் தள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. திருமணத்திற்கு பின்பு படங்களில் நடிக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருந்த அமலா பாலை நடிகர் தனுஷ் தனது தயாரிப்பில் வெளியான அம்மா கணக்கு படத்தில் நடிக்க வைத்ததாகவும், அதற்கு பிறகுதான் அமலா பாலுக்கும் ஏஎல் விஜய்க்கும் இடையே உறவில் விரிசல் ஏற்பட்டு விஜய் அமலா பால் பிரிய காரணமாகிவிட்டது என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. இதே போன்றுதான் விஜய் டிவி தொகுப்பாளினி டிடி திருமண வாழ்க்கையிலும் நாரதர் போல கழகமூட்டிய தனுஷால் டிடியின் வாழ்க்கையும் விவாகரத்தில் முடிந்தது. இது ஒரு புறம் இருக்க, திருமணமாகாத நடிகைகளுடன் தனுஷ் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக சிலர் கூறுகின்றனர். மூன்று படத்தில் நடித்த போது ஸ்ருதிக்கும் தனுஷுக்கும் இடையே காதல் ஏற்பட்டதாகவும், அந்த காதலால் தனுஷ் ஐஸ்வர்யா இடையே பிரச்சனை உருவானது என்றும் கூறப்பட்டது. மூணு படத்தில் பட்டையை கிளப்பிய தனுஷ் ஸ்ருதி ஹாசன் ரொமான்ஸ் படத்தில் மட்டுமல்ல நேரிலும் எல்லை மீறி சென்றதால் பல பஞ்சாயத்துக்கள் வைத்து இருவரும் பிரிக்கப்பட்டனர் என்ற ஒரு தகவலும் கோலிவுட் வட்டாரத்தில் உள்ளது. கொடி படத்திற்கு பிறகு த்ரிஷாவும் தனுஷும் கூட அடிக்கடி சந்தித்து பேசிக் கொள்வதாகவும் தகவல் வெளியானது. த்ரிஷாவும் தனுஷும் நெருக்கமாகவே இருக்கும் புகைப்படம் கூட சுச்சி லீக்ஸில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான வடசென்னை திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷுடனான நெருக்கமான காட்சிகளில் தனுஷ் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து ரொம்ப நெருக்கமாக நடித்ததாகவும், இயக்குனர் வெற்றிமாறன் அறிவுறுத்தியும் கேட்காமல் தனுஷ் ஓவராக போனதால் சில காட்சிகளை படத்தில் கட் செய்ததாகவும் கூறப்படுகிறது. தங்கமகன் திரைப்படத்தில் நடிகர் தனுஷ் மற்றும் சமந்தா கணவன் மனைவியாக நடித்திருப்பார்கள். இந்த காட்சிகளை தத்ரூபமாக வரவைக்க வேண்டும் என்று அப்பார்ட்மெண்டில் ஒத்திகை பார்த்ததாக தகவல் வெளியாகி பேசு பொருளாக மாறியது. இந்த நிலையில் ஜெயம் ரவி குடும்பத்திலும் நடிகர் தனுஷ் நாரதர் வேலை செய்ததாக கூறப்படுகிறது. நடிகர்கள் அடிக்கடி இரவு பார்ட்டிக்கு செல்வது வழக்கமாக இருக்கும் நிலையில் ஜெயம் ரவியும் ஒரு நாள் இரவு பார்ட்டிக்கு வந்திருக்கிறார். ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியுடன் தான் பார்ட்டிக்கு வந்து செல்வார் என்று கூறப்படுகிறது. ஒரு நாள் இரவு பார்ட்டிக்கு வந்திருந்த ஜெயம் ரவியின் மனைவியை பார்த்த தனுஷ் அவரை காதல் வலையில் வீழ்த்த நினைத்திருக்கிறார். இதனை தெரிந்து கொண்ட ஆர்த்தி தனுஷிடம் பேசுவதை தவிர்த்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த விஷயத்தில் நினைத்ததை அடைந்தே தீருவேன் என்ற கொள்கையோடு இருக்கும் தனுஷ் அடுத்தடுத்து நடந்த பார்ட்டிகளில் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தியை விடாமல் துரத்தி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தனுஷ் தன்னிடம் தவறான கண்ணோட்டத்துடன் பழகுவதாக தனது கணவர் ஜெயம் ரவியிடம் கூறிய ஆர்த்தி, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை அப்படின்னு தனுஷிடமே நேரடியாக எச்சரிக்கை செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் சில நாட்களுக்கு முன்பு பார்ட்டியின் போது ஜெயம் ரவியின் மனைவியுடன் நடிகர் தனுஷ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக புகைப்படமும் ஒன்று வெளியானது.
அதற்கு பின்புதான் இங்க வேலைக்காகாது என்று நினைத்த தனுஷ் ஜெயம் ரவி மனைவி மீதான ரூட்டை மாற்றிக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இப்படி பல குடும்பங்களில் குழப்பத்தை உருவாக்கிய நடிகர் தனுஷ் தற்போது தன்னுடைய திருமண வாழ்க்கையையும் கோட்டை விட்டுவிட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை விவாகரத்து செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனுஷின் இந்த காதல் விளையாட்டுகளால் தான் ஐஸ்வர்யாவுக்கும் அவருக்குமான 18 ஆண்டுகால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.